could be us. So back to what I was saying. It could be us. வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது இந்திய இராணுவம். இந்திய இராணுவம் அப்படின்னு சொல்லும்போதே மனசுக்குள்ள ஒரு பெருமை, ஒரு வீரம் நமக்குள்ள வருது. ஐஎன்ஏ, ஐஎன்ஏ, இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்திய தேசிய இராணுவம், நாட்டினை பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அரண் நம்முடைய இந்திய இராணுவம். பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். எந்த நாடா இருந்தாலும் பாதுகாப்பு தான் முக்கியம். நம்மெல்லாம் நிம்மதியா நம்ம நாட்டில் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்திய இராணுவம் தான் காரணம். முதல்ல அதுக்கு நம்ம ஒரு சல்யூட் அடிக்கணும். கண்டிப்பாக அவங்க தான் ராவும் பகலுமா, ராவும் பகலும் மட்டும் இல்லைங்க, வெறும் ராவும் பகலும்னா அது கூட ஓகே இருந்துடலாம். கடுமையான குளிர், பனி கட்டி கட்டியாக விழும், ஐஸு உறைஞ்சி கிடக்கும், அந்த சூழ்நிலையிலையும் நம்ம இராணுவ வீரர்கள் நம்ம தாய் நாட்டை பாதுகாக்க அரும்பாடுபட்டு வருகிறார்கள். இந்த பாதுகாப்புக்காகத்தான் நம்ம இந்தியாவில் அதிகமாக செலவு செய்கிறோம். ஆயுதங்கள் வாங்க, இன்னும் நிறைய புது புது டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்காக நிறையா இந்திய இராணுவத்துக்காகவே, நம்முடைய பாதுகாப்புக்காகவே நம்முடைய பட்ஜெட்டில் ஒரு பெரிய அமௌண்ட்டு ஒதுக்கப்படுகிறது. அது நல்லதுக்கு தான். ஏன்னா நாட்டினுடைய பாதுகாப்பு நல்லா இருந்தால் தான் எல்லோரும் நல்லா இருக்க முடியும். இதே நேரத்தில் இராணுவ வீரர்களுடைய தியாகத்தை நம்ம நினச்சி பார்க்கணும். எத்தனையோ இராணுவ வீரர்கள் சண்டையில் இறந்து போகிறாங்க, நாட்டுக்காக உயிரை கொடுத்துட்றாங்க. கையில் பச்சை குழந்தை இருக்குது வீட்டில். சில நேரங்கள் நம்ம டிவியில் அந்த மாதிரி சம்பவங்கள் பார்க்கும்போது நம்மையும் அறியாமல் நம்ம கண்கள் கலங்குகிறது. இராணுவ வீரர்கள் தியாகத்திற்கு ஒரு சல்யூட். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய நாட்டினுடைய எல்லை வந்து ரொம்ப பெருசு. சின்ன எல்லைன்னா பரவாயில்லைங்க, ஈஸியாக பாதுகாத்துக்கலாம். கிட்டத்தட்ட 7 நாடுகளுடைய எல்லையையும் டச் பண்ணியிருக்கு நம்ம இந்தியா. 7 நாடுகள். நம்ம எல்லையில் எத்தனை நாடுகள் பார்டரில் வருது அப்படின்னா 7 நாடுகள். எது இது அப்படின்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், சீனா, பூட்டான், நேபாளம், மியான்மர், வங்காளம். ஸோ இந்த 7 நாட்டினுடைய பார்டரும் நம்ம இந்தியா பார்டரில் ஒட்டுறதுனால 7 விதமான இராணுவ வீரர்களை நம்ம இந்திய இராணுவ வீரர்கள் சந்திப்பாங்க வேறு வேறு இடத்துல. 7 பார்டர் இருக்குது கிட்டத்தட்ட. அதனால் ரொம்ப பெரிய நீண்ட எல்லை நம்முடைய இந்திய எல்லை. அதனால் பாதுகாப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். யார் எந்த நேரத்தில் உள்ளே வருவான்னே தெரியாது. சின்ன ஏரியான்னா அவங்களுக்கு கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பெரிய ஏரியானால் ரொம்ப கஷ்டம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இராணுவத்தில், இந்திய இராணுவத்தில் தரைப்படை, கடற்படை, வான்படை, ஏர்ஃபோர்ஸ்னு சொல்லுவோம், அப்புறம் கடலோர காவல் படை, இந்த 4 விதமான படைகள் இருக்கு. திரும்பவும் சொல்கிறேன், தரைப்படை, கடற்படை, வான்படை, கடலோர காவல் படை. அப்படி இராணுவத்துக்காக புதிய புதிய ஆயுதங்களை வாங்கிக்கிட்டே இருக்காங்க வெளிநாட்டிலிருந்து. லேட்டஸ்ட்டு விமானங்கள், போர் கருவிகள் அதெல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்காங்க, நிறைய வாங்கி சேர்க்குறாங்க. ஏன்னா பாதுகாப்புக்காக, அண்டை நாட்டிலிருந்து நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றக்காக பாதுகாப்பு கருதி நிறைய பொருள் செலவு செஞ்சு இந்த விமானங்கள், போர்க்கருவிகளெல்லாம் வாங்குகிறாங்க. ஸோ நாட்டினுடைய பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியம். இந்த நாட்டு பாதுகாப்பை சிறப்பாக செய்யும் இராணுவ வீரர்களுக்கும் அவர்தம் குடும்பங்களுக்கும் எங்களின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நன்றி, வணக்கம். நண்பர்களே, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும்.
நன்றி, வணக்கம்.